ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பில் இருந்து விவாகரத்து வாங்கிட்டு வெளியே வரணும் அப்படின்னு நினைக்கிறது சரியாக தப்பாக ஒருவேளை என்னோட இந்த முடிவு தப்பாயிட்டால் நான் என்ன பண்ணுறது ஸோ எதை பேஸ் பண்ணி நான் இந்த முடிவை எடுக்கிறது அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்குது அதுலேயும் முக்கியமாக பெண்கள் இந்த முடிவை எடுக்கிறதுக்கு ரொம்பவே பயப்படுறாங்க தயங்குறாங்க முதல்ல உங்களோட இந்த முடிவு சரியாக தப்பா அப்படிங்கிறத எதை பேஸ் பண்ணி தீர்மானிக்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் இந்த ரிலேஷன்ஷிப்பில் உங்களுக்கு மரியாதை இருக்கான்னு பாருங்க ஏன்னா உறவுக்கு ரொம்ப ரொம்ப அடிப்படையான விஷயம் மரியாதை அடுத்ததாக நீங்கள் பார்க்க வேண்டியது உங்களோட மனநிலை நீங்கள் ஒரு ஆரோக்கியமான மனநிலையோடு இருக்கீங்களா அப்படின்னு பாருங்கள் ஒரு மன நிம்மதியே இல்லாமல் எப்பயுமே அழுதுகிட்டு ஒரு மன உளைச்சலோட ஒரு மன வேதனையோட என்னடா வாழ்க்கை இது அப்படின்னு வாழ்க்கையவே வெறுத்து போய் வாழ்ந்துட்டு இருக்கீங்களா அப்படிங்கிறத கவனிங்க உங்கள் மேலேயும் உங்கள் குழந்தைகள் மேலேயும் முழு கவனத்தை செலுத்த முடியுதா அப்படின்னு பாருங்கள் உங்களை நீங்கள் நல்லபடியாக செல்ஃப் க்ரூமிங் பண்ணிக்கிறீங்களா அதாவது அந்த சுய அலங்காரம்னு சொல்லுவாங்க இல்லையா ரொம்ப நார்மலான ஒரு ஹெல்த்தியான லைஃப்பை வாழ்ந்துட்டு இருக்கிற பெண்களை பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஒரு ஒரு பேசிக்கான ஒரு அலங்காரத்தோடு தான் அவங்க இருப்பாங்க அவங்க முகம் எப்போயுமே பளிச்சுன்னு இருக்கும் நல்ல ட்ரெஸ் பண்ணி இருப்பாங்க அந்த மாதிரி இருப்பாங்க பட் இந்த மாதிரி டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது நமக்கு அந்த மாதிரிலாம் ட்ரெஸ் பண்ணிக்கணும்னு தோணாது நம்ம முகம் பளிச்சுன்னு இருக்காது நம்மளை நம்ம எந்த வகையிலையுமே ஏன் அலங்காரம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற அந்த இன்ட்ரெஸ்ட்டே சுத்தமாக இருக்காது ஏன்னா நம்ம அலங்காரம் பண்ணாலும் பண்ணாட்டியும் அதை கவனிக்கவோ ஏன் இப்படி இருக்க அப்படின்னு கேட்கவோ நம்மளோட லைஃப் பார்ட்னர் எந்த இன்ட்ரெஸ்ட்டுமே காட்ட போகிறதே கிடையாது நம்ம அழுது வடிஞ்சுக்கிட்டு இருந்தால் கூட ஏன் என்னங்கிறத கூட அவங்க கேட்கவும் மாட்டாங்க கவனிக்கவும் மாட்டாங்க இவங்க நம்மக்கிட்ட நடந்துக்கிற அந்த விதத்தில் நம்மளுக்கே நம்ம மேலே டோட்டலாக இன்ட்ரெஸ்ட்டே வந்து இல்லாமல் போயிடும் தினந்தோறும் காலையில் எந்திரிச்சதுமே ஃப்ரெஷ்ஷாக குளித்து தலைவாரி பூ வச்சு பவுடர் அடித்து பொட்டு வச்சு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை கூட செஞ்சு எத்தனை நாள் ஆச்சு அப்படிங்கிறது கூட உங்களுக்கு ஞாபகத்துலேயே இருக்காது அந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஒரு வேண்டா வெறுப்பான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருப்பீங்க இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஏன் உங்களால் இதையெல்லாம் செய்ய முடியல அப்படின்னா உங்களுக்கு அந்த லைஃப் மேலே சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடுச்சு ஒரு மோட்டிவேஷனே இல்லாமல் போச்சு அப்படிங்கிறது தான் இதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு சைக்கலாஜிக்கல் ரீசன் சப்போஸ் உங்களுக்கு குழந்தைங்க இருந்தால் அவங்கள உங்களால் நல்லபடியாக கவனிக்க முடியாது அவங்க கூட டைம் ஸ்பென்ட் பண்ண முடியாது அவங்க என்னென்ன பண்ணிகிட்டு இருக்காங்க எப்படி வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க எல்லாம் உங்களால் கான்சென்ட்ரேட் பண்ணவே முடியாது எனி டைம் நீங்கள் வந்து ஏதோ இடி விழுந்த மாதிரி கப்பல் கவுந்த மாதிரி ஒரு மூளையில் உட்காந்து வேதனைப்பட்டுக்கிட்டே இருப்பீங்க இன்னொரு சிம்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களை நீங்களே ரொம்ப வெறுத்து பேசுவீங்க உங்களை பற்றி நீங்கள் பேசுகிற எல்லா சொற்களுமே ரொம்ப அவ இருக்கும் நான் எல்லாம் ஏன் தான் உயிரோடு இருக்கணும் தெரியல நான் ஏன் தான் பிறந்தனும் தெரியல எனக்கு தான் இந்த ஒரு லைஃப்பில் இருந்து விடிவு காலம் பிறக்குமோ தெரியல இந்த மாதிரியெல்லாம் உங்களை நீங்களே எவ்வளோ வெறுக்க முடியுமோ அந்தளவுக்கு வெறுத்து கிட்டத்தட்ட உங்களை நீங்களே வேர்பல் அப்யூஸ் பண்ணிப்பீங்க உங்களுக்கே தெரியாமல் ஒரு செல்ஃப் கண்ட்ரோலே இல்லாமல் இந்த கோவம் வெறுப்பு இது எல்லாமே உங்கள் குழந்தைங்க மேலேயும் திரும்ப ஆரம்பிக்கும் லைஃப்பில் எதுவுமே உங்கள் கண்ட்ரோலில் இல்லாமல் போன அந்த ஒரு ஆற்றாமை அந்த இயலாமை இதையெல்லாம் எங்கே காட்டுறதுனே தெரியாமல் குழந்தைங்க மேலே காட்டுவீங்க மொத்தத்தில் உங்களோட லைஃப்பில் ஒரு செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்காது செல்ஃப் லவ் இருக்காது அந்த செல்ஃப் மோட்டிவேஷன் இருக்காது அந்த செல்ஃப் டிரைவிங் ஃபோர்ஸ் இருக்காது இது எதுவுமே இல்லாமல் ரொம்ப ரொம்ப ஒரு சூன்யமான வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்துட்டு இருப்பீங்க ஃபிசிக்கல் அப்யூஸ்க்கு உள்ளாகிறது மட்டும்தான் டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது கிடையாது இந்த மாதிரி மனவேதனைகளுக்கு இந்த மென்டல் அப்யூஸ்க்கு இமோஷ்னல் அப்யூஸ்க்கு உள்ளாகிறதுமே வந்துட்டு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் தான் இதில் ஒரே வித்தியாசம் என்னென்னா ஃபிசிக்கல் அப்யூஸில் காயங்கள் வெளியே தெரியும் இந்த மென்டல் அப்யூஸில் இமோஷனல் அப்யூஸில் காயங்கள் வெளியே தெரியாது எப்படி இருந்தாலும் அப்யூஸ் அபியூஸ் தான் இந்த மாதிரியான அப்யூஸில் நீங்கள் ரொம்ப நீண்ட காலம் வாழ்ந்துட்டு வரும்போது உங்களோட உடல் ஆரோக்கியமும் பாதிக்கப்படும் நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வர ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு உங்கள் ஜீனில் என்னென்ன வியாதிகள் ஒழிஞ்சிருக்கோ அந்த வியாதிகளெல்லாம் ஆகி வெளியே வர ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த மாதிரி ஒரு மோசமான வாழ்க்கையில் ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் மாட்டிக்கிட்டு இருந்தால் அதிலேருந்து வெளியே வர்றதுக்கு விவாகரத்து தான் சரியான வழி அப்படின்னு ஒருவேளை நீங்கள் முடிவெடுத்தால் அந்த முடிவில் எந்த தப்பும் கிடையாது அவங்கவங்க வாழ்க்கையை சந்தோஷமாக எந்த டார்ச்சரும் இல்லாமல் ஒரு ஹெல்த்தி மென்டாலிட்டியோட வாழணும் அப்படின்னு நினைக்கிறது எல்லாரோட ஒரு அடிப்படை உரிமை சுதந்திரம் அந்த அடிப்படை உரிமையை சுதந்திரத்தை மறுக்கவோ தடுக்கவோ இங்கே யாருக்குமே ரைட்ஸ் கிடையாது உங்களுக்கு என்ன வேணும் நீங்கள் என்ன முடிவு பண்ணுறீங்க அப்படிங்கிறது மட்டும்தான் இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமாக நீங்களே கன்சிடர் பண்ணணும் சரி பண்ண கூடிய சரி பண்ண முடியற ரொம்ப ரொம்ப சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ்க்கெல்லாம் வந்துட்டு இவ்வளோ பெரிய முடிவை எடுத்தால் தான் அது தப்பாக இருக்கும் கணவனும் மனைவியும் உட்காந்து பேசினாலே வந்துட்டு எல்லாம் சரியாக போயிடும் தீர்வை கண்டுபிடிச்சிட முடியும் அப்படிங்கிற பிரச்சனைகளுக்கெல்லாம் வந்துட்டு இவ்வளோ பெரிய முடிவை ஒரு ஈகோ தனத்தால் எடுக்கிறது தான் வந்துட்டு தப்பாக இருக்கும் மற்றபடி உங்களோட லைஃப் பார்ட்னர் ரொம்ப டாக்ஸிக்காக இருக்கிற பட்சத்தில் அதாவது உங்களை ரொம்ப மன வேதனைக்கு மன உளைச்சலுக்கு உள்ளாக்கி உங்களை உங்களுக்கு ஒரு ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி இல்லாமல் இமோஷனல் செக்யூரிட்டி இல்லாமல் அந்த ஒரு மாரல் சப்போர்ட் இல்லாமல் நீங்கள் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த இருந்து விவாகரத்து வாங்கிட்டு நீங்கள் விடுதலையோடு வெளியே வரணும்னு நினைக்கிறது கண்டிப்பாக எந்த வகையிலையும் தப்பே கிடையாது 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 இதுல நீங்க கவனிக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா மற்றவங்களோட லைஃப்பை ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிட்டு நீங்கள் எந்த முடிவுக்கும் வரவே கூடாது ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்ச சர்க்கிள்லேயே நீங்கள் ஒரு சில லேடீஸை பார்க்கலாம் லைக் அவங்க வந்து டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பில் இருப்பாங்க அவங்க ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப டாக்ஸிக்கான ஆளாக இருப்பாங்க இ இவங்களுக்கு வந்துட்டு அந்த லைஃபை விட்டுட்டு வெளியே வர்றதுக்கான அத்தனை சூழலும் அவங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும் லைக் ஃபினான்ஷியலி இன்டிபெண்ட்டாக இருப்பாங்க அவங்க ஃபேமிலிலையும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஆளுங்க இருப்பாங்க பட் ஸ்டில் அவங்க அந்த லைஃப்பை விட்டுட்டு வெளியே வர மாட்டாங்க நீங்கள் அதை பார்த்துட்டு இவங்களுக்கு எல்லா வகையிலையும் வழி இருந்துமே இவங்க அந்த லைஃப்பில் இருந்து வெளியே மாட்டேங்கிறாங்க அதுலேயே இருக்கணும்னு ட்ரை பண்ணுறாங்க அப்படி இருக்கும்போது நான் இந்த லைஃப்லேருந்து வெளியே வரணும் அப்படின்னு நினைக்கிறது எப்படி கரெக்டாக இருக்க முடியும் என்னால் ஏன் அவங்கள மாதிரி அட்ஜஸ் பண்ணிட்டு இருக்க முடியலை அப்படின்லாம் நீங்கள் தப்பாக கூடாது மேபி அவங்க கோடிப்பெண்ட்டாக இருக்கலாம் அவங்களுக்கு இருக்கிற அந்த கோடிப்பெண்டன்சி ப்ராப்ளம்னால் அவங்க அந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்லேருந்து வெளியே வர முடியாமல் கஷ்டப்படலாம் இல்லை வேறு பல காரணங்கள் இருக்கலாம் ஸோ மற்றவங்க அவங்க லைஃப்பில் என்னென்ன மாதிரியான முடிவுகள் எடுக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் உங்களோட பிரச்சனை கிடையாது உங்கள் லைஃப் எப்படி இருக்குங்கிறத பாருங்கள் உங்கள் மனசு என்ன சொல்லுது அப்படிங்கிறத கேளுங்க நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறத யோசிங்க யோசிச்சு உங்களோட ஃப்யூச்சருக்கு உங்களோட குழந்தைகளோட ஃப்யூச்சருக்கு எது நல்ல முடிவாக இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணுதோ அந்த முடிவை நீங்கள் எடுங்க ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்லேருந்து வெளியே வரணும்னு நினச்சாலும் சரி இல்லை வேறு வழியே இல்லாமல் பல நடைமுறை சிக்கல்களால் நீங்கள் அப்படி ஒரு வாழ்க்கையை இன்னும் கொஞ்சம் காலம் வாழ்ந்து தான் ஆகணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணினாலும் சரி உங்களோட முடிவு எதுவாக இருந்தாலும் அதை பற்றி விமர்சனம் பண்ணுறதுக்கான ரைட்ஸுமே யாருக்குமே கிடையாது ஏன்னா உங்களோட முடிவு எதுவாக இருந்தாலும் அந்த முடிவுக்கு பின்னாடி இருக்கிற நியாயமான காரணம் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஸோ உங்களை நீங்களே கேட்டுக்க வேண்டிய கேள்வி இதுதான் தான் நீங்கள் என்ன மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப்லேருந்து இருந்து வெளியே வர ட்ரை பண்ணுறீங்க என்ன தான் முட்டி மோதி போராடினாலும் எத்தனை காலம் ஆனாலும் இவங்க திருந்தவே மாட்டாங்க இந்த பிரச்சனை சரியாகவே ஆகாது இதுக்கு ஒரு தீர்வே கிடையாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்லேருந்து வெளியே வர்றதுக்கு ட்ரை பண்ணுறீங்களா இல்லைனா சரி பண்ண முடியிற திருத்த முடிகிற மாதிரியான சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கிற ஒரு நார்மலான ரிலேஷன்ஷிப்லேருந்து வெளியே வர்றதுக்கு ட்ரை பண்ணுறீங்களா இந்த கேள்விக்கு உங்கள் மனசாட்சி சொல்கிற நியாயமான பதிலை கேட்டு நீங்கள் விவாகரத்து வேணுமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு தெளிவான முடிவை எடுத்தாலே போதும் டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பில் இருந்து தான் நீங்கள் வெளியே வர பார்க்குறீங்க அப்படின்னா அந்த முடிவு சரியாக தப்பா அப்படிங்கிற டவுட் உங்களுக்கு வேண்டவே வேண்டாம் நீங்கள் தனிப்பட்ட முறையில் ரொம்ப தெளிவான மனசோட சுயமாக யோசித்து எடுத்திருக்கிற இந்த முடிவு சரியான முடிவு தான் இதை நீங்கள் தாராளமாக நம்பலாம் மற்றவங்களோட விமர்சனங்களுக்கெல்லாம் நீங்கள் காது கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது பத்திரமா இருங்க பாதுகாப்பாக இருங்க சந்தோஷமாக இருங்க பை ஃப்ரெண்ட்ஸ்